நண்பர்கள் அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். இந்தியோடய நம்ம பார்க்கக்கூடியது லெபார்டரி அசிஸ்டன்ட் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ். இதில் நடந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து என்றைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/5/2018 அன்னைக்கு நடந்தது. இதுக்கான அஃபிஷியல் ஆன்சர்க்கையும் வெளியிட்டிருக்காங்க 9/5/2018 அன்றைக்கி. ஸோ இதற்கான சொல்யூஷன் என்ன, எப்படி இதை சால்வ் பண்ணலாம், இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது, ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நிறைய கொஸ்டின்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி தேர்வுகளை நடந்த கேள்விகள் அப்படியே அந்த கேள்விகள் மாறாமல் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதுபோல் புக்கில் இருந்து அப்படியே எடுத்திருக்காங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் நம்ம இப்போது இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ரெகுலராக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் லேபர் டிபார்ட்மெண்ட் அதிலிருந்து கூட கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 1 week பிஃபோர் தான் நடந்தது, சரிங்களா? ஸோ பட் அந்த 1 week கேப்லேயே அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் த ஏரியா ஆஃப் செக்டார் ஹூஸ் ரேடியஸ் அண்ட் ஆர்க் லென்த் ஆர் 6 cm அண்ட் 20 cm ரெஸ்பெக்டிவ்லி. ஆரம் 6 cm, வில்லின் நீளம் 20 cm கொண்ட வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சம், சரிங்களா? நீங்கள் 9th புக்கில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாம்பிள் சம்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகே, வட்டக்கோண பகுதியின் பரப்பு, ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வட்டக்கோண பகுதிக்கு, ஸோ LR/2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. எல் அப்படிங்கிறது என்னென்னா லென்த், ஸோ அந்த வில்லின் நீளம் ஆர்க் லென்த், தட் இஸ் 20 × ரேடியஸ் வந்து 6/2, சரிங்களா? அடித்தோம் அப்படின்னா 10 × 60 cm², ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ஸோ இதே பேஜில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிற பேஜ்லேயே இன்னொரு கொஸ்டினும் வந்து இதே கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, பின்னாடி வரும் அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம், ஓகேங்களா? அதுவும் புக்கில் சேம் பேஜில் இருக்குது, சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் என்பது ஒய்யில் 80% எனில் x 2x எத்தனை சதவீதம் ஒய் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் எக்ஸ் இஸ் 80% ஆஃப் ஒய், தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2x இஸ் ஒய். இந்த கொஸ்டின் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தெரியும், ஓகேங்களா? என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸ் என்பது ஒய்யில் 80%, சரிங்களா? எக்ஸ் என்பது ஒய்யில் 80%. இப்போ ஒய் அப்படிங்கிறது 100 ரூபா இல்லை 100 அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 80% இருக்கும். எது? எக்ஸ். எக்ஸ் என்பது ஒய்யில் 80%. 80% அப்படிங்கிறது எவ்வளோ? 80% அப்படிங்கிறது, இது வந்து 100% அப்படின்னா 80% அப்படிங்கிறது எவ்வளோ? 80, சரிங்களா? நம்ம நம்பராகவே அசியூம் பண்ணிக்கிறோம் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, சரியா? இப்போது எனில் 2x எத்தனை சதவீதம் ஒய் ஆகும்? இப்போது இது எக்ஸ் வந்து 80 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ 2x அப்படின்னா என்னது? 160 இருக்கும் இப்போது, சரிங்களா? இந்த 160 அப்படிங்கிறது, 160 இந்த ஒய் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? ஒய் 100 தான், எந்த சேஞ்சஸும் ஆகலை, சரிங்களா? இப்போ இந்த 2x வச்சு கம்பேர் பண்ணும் போது 100 அப்படிங்கிறது எவ்வளோ? அதாவது 160 100 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறதான் க்வெஸ்சன், சரிங்களா? அப்போது 100/160 × 100, சரிங்களா? இதை சால்வ் பண்ணால் போதும். இப்படி அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 12.5 அப்படின்னு கிடைக்கும். இந்த அஞ்சால சாரி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 12 × 60 ஒரு 25, சரிங்களா? 2.5, தட் இஸ் 62.5, 62 1/2. இந்த சம் பார்க்கும்போது எல்சிஎம் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம், மேலே இருக்கக்கூடிய எங்களுக்கு எல்சிஎமும் கீழே இருக்கக்கூடிய எங்களுக்கு எச்சிஎஃப்பும் ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி மேலே இருக்கக்கூடிய எங்களுக்கு எல்சிஎமும் கீழே இருக்கக்கூடிய எங்களுக்கு எச்சிஎஃப்பும் ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கீழே இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் வந்து HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான், சரிங்களா? HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அப்போ காமனான மல்டிபிள் 9, 6, 12 அப்படின்போது இதுக்கெல்லாமே HCF அப்படின்னு பார்த்தா 3 தான். சுமாலஸ்ட் நம்பர் எது, அது மற்ற எங்களால் டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகும், அப்படின்னா 3 தான் HCF. இப்போ பை 3 ஆன்சர் வரணும், ஓகேங்களா? அதே போல் மேலே நமக்கு வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக 7 விட அதிகமாக இருக்கக்கூடிய 7 இருக்கணும் எல்சிஎம், அல்லது 7 விட அதிகமாக இருக்கக்கூடியது தான் எல்சிஎமாக வரணும், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஏன்னா மற்ற எண்கள் மற்ற நம்பர்ஸ் வந்து 7 டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது, இல்லையா? அப்போது எந்த எண்களும் டிவைட் பண்ணாது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 5 கூட மல்டிப்ளை பண்ணுறோம், 7 × 35, சரிங்களா? 35 அப்படிங்கிறது மற்ற எண்களால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. அப்போ அதுவும் எல்சிஎம் கிடையாது. அப்போ மேலே 35 எல்சிஎம்னு கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக வராது. ஓகே, 35
அடுத்து இன்ட்டு ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறோம், ஓகே இல்லை டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 70 கிடைக்கும். 70 வந்து மற்ற எண்களால் காமனாக டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 மட்டும் ஆகாது, மற்ற எண்களால் டிவைட் ஆகும். அப்போ அதுவும் கிடையாது. அப்போ இன்ட்டு 2 போடுங்க 140. 140 எல்லா நம்பரும் டிவைட் பண்ணோம் சரிங்களா, 140. ஸோ அப்போ அதுதான் நம்முடைய எல்சிஎம். ஸோ 140/3 இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தீங்க, எச்எஃப் கண்டுபிடிச்சனாலே இங்கே டிக் பண்ணி போயிருக்கலாம். இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கிடையாது, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இந்த பேட்டர்ன் தான். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி தான், ஒரு எல்சிஎம் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் எச்எஃப் கொடுத்துருப்பாங்க, இரு எண்களுடைய எண்களில் ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த எக்ஸாம்லையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது போல் சரிங்களா, அது என்ன அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 எட்டு செய்த மாட்டி இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இது இப்போ தான் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் அந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, அதே கொஸ்டின் அப்படியே தூக்கி கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்லையும் சரிங்களா. எதையுமே மாற்றலை, வேல்யூஸும் மாற்றலை, ஆன்சர் ஆப்ஷனையும் மாற்றலை சரிங்களா. ஸோ இதே ஆப்ஷன் இப்படியே அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ்லையும் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஆன்சர் என்னது 120,000 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு ஃபார்முலா தான், இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், டிஃப்ரென்ஸ் தானே கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 square. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா ப்ரின்ஸிபல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். 2 எளிய வட்டிக்கு உள்ள வேறுபாடு அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஓகே அடுத்த கேள்வி, 5 மற்றும் 2 இணைந்து செய்கிற வேலையை ஒரு மனிதன் மற்றும் ஒரு பையன் செய்கின்ற வேலையின் அளவில் 4 ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் செய்யக்கூடிய வேலையின் விகிதமாவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 2 பையன்களும் இணைந்து செய்கிற ஒரு வேலையை ஒரு ஆண் அப்புறம் ஒரு பையன் செய்கின்ற வேலையின் அளவில் 4 ஸோ இவங்களை போல 4 அளவு வேலையை இவங்க செய்ய இவங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் செய்யக்கூடிய வேலையின் தன்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அதாவது 5 + 2 சேர்ந்து செய்யக்கூடிய வேலையின் அளவானது இப்போ 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 4 + 4 செய்யக்கூடிய வேலையின் அளவுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா 4 இவங்களை போல் சரியா. அப்போது ஒரு ஆண் அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா -5 male - 4 male அப்படின்னு இருக்கும் சரிங்களா, 4 man அப்படின்னு இருக்கும். அப்படின்னா இந்த பக்கம் போச்சுன்னா 4 - 2 ஸோ 2 செய்யக்கூடிய வேலை, ஒரு ஆண் அப்படிங்கிறது 2 செய்யக்கூடிய வேலை அளவுக்கு செய்வார் அப்படிங்கிறாங்க. அப்போது வேலை செய்யக்கூடிய தன்மையின் விகிதமானது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் மென் அண்ட் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. மென்னுக்கும் பாய்க்கும் உள்ள அந்த ஒர்க்கிங் ரேஷியோ, ஒர்க்கிங் கெப்பாசிட்டியோட ரேஷியோன்னு கேட்குறாங்க. ஒரு மேன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா 2 செய்யக்கூடிய வேலை அளவுக்கு செய்வாங்க சரிங்களா. அப்போது மேனுக்கும் பாய்க்கும் உள்ள விகிதமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/1, தட் இஸ் 2:1 சரிங்களா, ஆப்ஷன் சி சரிங்களா. இந்த கொஸ்டினும் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, இது இதே கொஸ்டின் இல்லை பட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து இப்போ பாருங்கள், இதே பேட்டர்னில் இன்னொரு கொஸ்டின், 3 அல்லது 5 ஒரு வேலையை 12 செய்து முடிக்கின்றனர், இனியில் 6 மற்றும் 5 அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. 3 or 5 கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12, ஹவு லாங் வில் 6 and 5 டேக் டு பினிஷ் த ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. எப்படி சால்வ் பண்ணுறது, 3 or 5 ஸோ அவங்க வந்து எவ்வளோ நாளில் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பண்ணுவாங்க சரிங்களா. அதாவது 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு வேலையை 12 செய்வாங்க சரிங்களா. இப்போது இங்கே என்ன கொடுத்துறாங்க, ஹவு லாங் வில் 6 and 5 டேக் டு ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. 6 men + 5 women 2 சேர்ந்து செஞ்சால் அந்த வேலை எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இங்கேயே 3 இருக்குது, 5 இருக்குது, 5 women இருக்குது சரியா. 5 தனியாக செஞ்சாங்கன்னா 12 முடிப்பாங்க, 3 தனியாக செஞ்சாங்கன்னா 12 முடிப்பாங்க. அப்போ 6 சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 6 முடிச்சிருவாங்க, இதுதான் லாஜிக் இல்லையா. ஆட்கள் அதிகமாகும் போது நாட்கள் கம்மியாகும். அப்போ 6 சேர்ந்து செய்யறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், 6 செஞ்சால் 6 ஆகும், 5 செஞ்சால் இங்கே இருக்கு இல்லையா, 5 செஞ்சால் 12 ஆகும் இல்லையா. அப்படின்னா 2 சேர்ந்து செய்கிறாங்க, 5 men + 5 6 men + 5 women 2 சேர்ந்து செஞ்சால் இதுக்கான எல்சிஎம் என்ன, 12. அப்போது 2 1 3 சேர்ந்து செய்கிற ஒரு ஒன் டே ஒர்க் என்னது 3. அப்படி பார்க்கும்போது 12 ஒர்க்கை செய்கிறதுக்காகக்கூடிய நாட்கள் 4 days.
சரிங்களா? சின்ன கான்செப்ட் தான். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி அப்படி பண்ணி எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மூன்று ஆண்கள் அல்லது ஐந்து பெண்கள் செய்யக்கூடிய ஒரு நாள், சரி, செய்யக்கூடிய வேலை அப்படின்னா, ஒரு வேலையை 12 நாட்களில் செய்ய போகிறாங்க அப்படின்னா, மூன்று ஆண்கள் 12 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னா, 6 ஆண்கள் 6 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க, சரிங்களா? 5 பெண்கள் 12 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா 4 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது உடனே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, 6 + 4 இதெல்லாம் கூட்டி போடணும் அவசியம் இல்லை. 4 × 6, நான் 6 வந்து 4 வாட்டி பிரிக்கிருக்காங்க. அதே போல் ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம், பை 6 6 வகுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிக்ஸ் கேன்சல் ஆயிருக்குமா? ஸோ எழுதும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணியிருக்கலாம். எங்கே தப்பு பண்ணுவாங்கன்னா, இங்கே என்னன்னா, இங்கே ப்ராக்கெட் இல்லை, இருந்திருந்தால் 4 × 4 / 4 அப்படின்னு எழுதியிருக்கலாம். அப்படி எழுதும் போது 4 கேன்சல் ஆயிருக்கும், மீதி 4 இருக்கும், இந்த 4 அடித்து 1 போட்டிருப்பான், சரிங்களா? அது தப்பு. ப்ராக்கெட் கொடுத்துருந்தா கரெக்டு, ஆனால் கொடுக்கல அப்படிங்கும்போது இது தப்பு. அப்போது மேலே மட்டும் 4 × 6 டிவிஷன் 6, கீழே என்னென்னா, இந்த எண் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும், ஆனால் இந்த நம்பர் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு டிவிஷன் தான், போர்ட்மாஸ் ரூல் படி தான் பண்ணணும். அப்படிங்கும்போது 4/4 இங்கே எல்லாமே என்னென்ன, +4 + இப்படி இருக்கும், சரிங்களா? இது அடித்தோம் அப்படின்னா 1, அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 12 + 1 = 13, சரிங்களா? அப்போது 4/13 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். ஸோ இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி தெருவில் கேட்ட கேள்வி, ஓகேங்களா? அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், ஓகேங்களா? ஜஸ்ட் 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 4 - 1 தட் இஸ் 3, இங்கே 4 + 1 தட் இஸ் 5, 3 = 5, ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான். ஓகே, சிம்பிளிஃபை 49 48/49 × 245 அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, நம்பர்ஸ் தான் பெருசாக இருக்குது, பட் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். பட் எப்படி இதை சீக்கிரமாக சால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்பு, ஓகேங்களா? பார்க்கலாம். எப்படி பண்ணணும், 99 × 49 + 48 / 49 × 245 இதை தான் ஆக்சுவலாக பண்ணணும் இல்லையா? இதை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். இது எப்படி, இப்போது 99 × 49 பெருக்கிட்டு அப்புறம் 48 ஆட் பண்ணுமா அப்படின்னா, தேவையில்லை. அதுக்கும் ஒரு சிம்பிளான ஸ்டெப் இருக்குது. என்ன அப்படின்னா, 49 + 48 என்னென்னு எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, 48 + 1 - 1. இதனால் இந்த வேல்யூ ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவும் ஆகாது. இதை அடிச்சிட்டோன்னா மறுபடியும் இதே வேல்யூ தான் வரப்போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 1 இது கூட ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்படின்னா என்ன கிடைக்கும், 49 கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நான் எழுதுகிறேன், சரிங்களா? இதுக்கான வேல்யூ மட்டும் அப்படின்னா, 99 × 49 + 49 இந்த -1 அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? இப்போ என்னென்னா, இந்த ரெண்டையும் பெருக்கி மறுபடியும் 49 கூட ஆட் பண்ணி -1 பண்ண போகிறோம். அதாவது 49 99 பெருக்க போகிறோம், மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம ஆட் பண்ண போகிறோம், 49 கூட ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன மீனிங், 100 × 49 அதானே சிம்பிளாக, 49 99 பெருக்கணும், அடுத்து 49 ஆட் பண்ண போகிறோம், ஒரு 49 ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம டைரெக்டாக 100 பிரிக்கலாம் இல்லையா, அவ்வளோதான், சரிங்களா? இந்த -1. ஸோ இந்த ஸ்டெப்பு, ஓகேங்களா? அப்போ சிம்பிளாக டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 × 49 - 1/49 × 245 அப்படிங்கிறது தான், சரிங்களா? அப்படி பண்ணும்போது 4900 - 1 49 245. ஆக்சுவலாக இதை அடித்தோம் அப்படின்னா 5 times அடிக்கலாம், 49 அடித்தோம் அப்படின்னா 5 times பார்த்தாலே தெரியும், 5 × 20 = 50 – 245 வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4899 × 5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும், சரிங்களா? மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 45 4 45 49 9 மீதி 4 8 40 44 495 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ, சரிங்களா? உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்லாம் சொல்கிறேன். மேபி இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரொம்பவே சிம்பிளானதான். இங்கே எதுவும் பெரிய கால்குலேஷனோ பெரிய டிவிஷனோ கிடையாது, ஈஸியாக கேன்சல் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் முழு எண்களாக தான் இருக்குது, சரிங்களா? அடுத்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்சிஎம்ல கேட்கணும்னா இப்படி தான் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, இரண்டு எண்களின் மீச்சிருப்பது வகை எண்
2079 மீப்பெரு பொது வகை எண் 27 அதில் ஒரு எண் 189 எனில் அடுத்த எண்ணை கண்டுபிடி. எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்னா என்ன? எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து அந்த இரண்டு எண்கள் சரிங்களா, எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த இரு எண்கள் சரிங்களா. எல்சிஎம் என்னென்னு கொடுத்துட்டாங்க 2079, ஹெச்சிஎஃப்ம் கொடுத்துட்டாங்க 27, ஒரு எண் என்னென்னு கொடுத்துட்டாங்க ஓகே 189, இன்னொரு எண் என்னென்னு தெரியல ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அடித்தோம் அப்படின்னா 27 அடித்தோம் அப்படின்னா ஸோ 7 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ 7 அடித்தோம் அப்படின்னா 2×14 ஓகே, மீதி 6, 9×63 மீதி 4×7 2 9 7 அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் பி சரிங்களா. அடுத்து இப் 2A = 4 3B = 4C தென் ஃபைண்ட் ஏபிசி. ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடாக இதுக்கு முன்னாடி வருடங்களில் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தோடனே சொல்லியிருக்கலாம் 6:4:3 அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தெரியாதவங்க. ஸோ இங்கே ஏ ஓகே, அதாவது 2A = 3B = 4C = 1 அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். எப்படி ப்ரொசீஜர் படி போடணும் அப்படின்னா, ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2A = 1, தட் இஸ் A = 1/2 சரிங்களா. B = 1/3, C = 1/4 சரிங்களா. அப்போ அதாவது இந்த ஏபிசியோட ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உடனே 2:3:4 அப்படின்னு ரேஷியோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் சூஸ் பண்ணிங்கன்னா தப்பு சரிங்களா. அந்த மெத்தட் கிடையாது எங்க. ஸோ ஏவோட வேல்யூ 1/2 ரேஷியோ, இது 1/3, இது வந்து 1/4 இந்த ரேஷியோவில் இருக்குது. இப்படி இருந்தால் ஃப்ராக்ஷன் இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்சியம் எடுங்க, 2, 3, 4 எல்சியம் எடுத்தால் 12, இப்போ மேலே என்ன வரும் 6, 4, 3 சரிங்களா. சுக்கியில் இருக்கக்கூடிய 12 வந்து காமனாக இருக்குது ஸோ விட்டுடலாம். ஸோ இது வந்து 6:4:3 சரிங்களா. அடுத்து எ ஸ்டூடெண்ட் மல்டிப்ளைட் எ நம்பர் பை 3/5 இன்ஸ்டெட் ஆஃப் 5/3, வாட் இஸ் அ பர்சன்டேஜ் எரர் இன் தட் கால்குலேஷன். ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 என்று பெருக்குவதற்கு பதிலாக 3/5 என்று பெருக்கிவிட்டால் அதனால் அந்த கணக்கில் ஏற்படும் சதவீத பிழையை காண்கன்னு கேட்குறான். ஒரு எண் என்ன என்னன்னு தெரில, மேபி வி டேக் எக்ஸ் ஓகே, எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், எக்ஸை வந்து 5/3 பெருக்கணும், இதுதான் ஆக்சுவல் பெருக்கணும் பெருக்கியிருக்கணும் சரிங்களா. அப்படி பெருக்குன்னா 5x/3 அப்படின்னு வந்திருக்கும் இல்லையா. இதற்கு பதிலாக எரர், அவங்க பண்ண எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரர் மெத்தடில் பண்ணது 3/5 பெருக்கிட்டான், 3/5 பெருக்கிட்டான், தட் இஸ் 3x/5. அப்போ என்ன எரர் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு எரர் அப்படிங்கிறது நாம் இதால் பெருக்கியிருக்கணும், இதால் பெருக்கியிருக்கணும், ஆனால் இதால் பெருக்கினதுனால நமக்கு இந்த வேல்யூ வந்திருக்கு. இப்போ எவ்வளவு எரர் வந்திருக்கு அப்படின்னா 5x/3 - 3x/5, இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ எரர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படி பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், ஸோ 15 காமனா எல்சிஎம், ஸோ இங்கே வந்து 25x - 9x. அப்படி பண்ணோம் அப்படின்னா 25 - 9 அப்படிங்கிறது என்னது 16x/15 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எரர். இதை வந்து நம்ம பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா, அதாவது இது எரரு, எதில் எதுக்கு இவ்வளோ எரர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/3 பெருக்கியிருந்தோம், அதாவது ஒரிஜினலாக இந்த நம்பர்ஸ் தான் வந்திருக்கணும், ஆனால் இப்போ இது இவ்வளோ எரர் இருக்குது இதில் ஓகேங்களா. அப்படின்னா இப்போ எரர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16x/15 அப்படிங்கிறது 5x/3 எவ்வளவு பர்சன்டேஜ், அந்த சதவீதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. இது எரரு, இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது எரர் பர்சன்டேஜ் சரிங்களா. அப்போ எரர் எவ்வளோ பை ஒரிஜினல் வேல்யூ என்ன சரிங்களா, இன்ட்டு 100 போட்டோன்னா எரர் பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ புரிகிற மாதிரி எழுதணும்னா 15 × 3/5x, ஸோ இது கேன்சல், இது வந்து 5 times இன்ட்டு 100 ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5×5 = 25, ஸோ 4 times இப்போ 16×4 என்னது 64% ஆப்ஷன் டி சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு நேர்வட்ட கூம்பின் விட்டம் மற்றும் உயரம் முறையே 12 cm மற்றும் 8 cm எனில் அதன் சாய் உயரம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ இந்த கூம்புடைய உயரம் கொடுத்துட்டாங்க, விட்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ விட்டம் அப்படிங்கிறது 12 cm, இந்த உயரம் அப்படிங்கிறது 8 cm. அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா சாய் உயரம் எல், இதுதான் அந்த சாய் உயரம் சரிங்களா. இந்த லைன் இது வந்து ஹச், இது எல்லு சரிங்களா. ஸோ இது பார்க்கும்போது என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ இந்த லென்த்து தான் என்னென்னு கேட்குறாங்க, இது எல்லு
ஹெச்சு, இது வந்து ரேடியஸ். இது 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது விட்டோம்னா ரேடியஸு 6. இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் ஹைட்டு. ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு தான் கேட்டிருப்பாங்க, அதான் எல்லு சரிங்களா. அது இது என்னது, எல் அப்படிங்கிறது 8² + 6² √ சரிங்களா. பித்தகரஸ் தேட்டர் தான், அது அப்ளை பண்ண ஃபார்முலாவாக தான், தேட்டர் தெரிஞ்சால் கூட நம்ம அப்ளை பண்ணிருக்கலாம் ஓகேங்களா. 64 + 36 தட் இஸ் 100, தட் இஸ் 10 சரிங்களா, 10 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் பரப்பு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய பக்கங்கள் 4:9 என்ற விகிதத்தில் இருக்கும்போது அதனுடைய சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. த பெருமீட்டர் ஆஃப் ரெக்டங்கல் ஹேவிங் ஏரியா ஈக்குவல் டு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் சைட்ஸ் இந்த ரேஷியோ 4:9. சைட்ஸ் வந்து என்ன இருக்குது, 4:9 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது, 13 சரிங்களா, 13x. கண்டிப்பாக இதனுடைய மடங்காக தான் இருக்கணும் சரிங்களா. சுற்றளவு அப்படிங்கிறது என்னது, இது எல்லாத்தையும் நம்ம கூட்ட தான் போகிறோம் சரிங்களா. இது 4x, இது 9x, 4x 9x, இந்த ரேஷியோவில் தான் இருக்குது அப்படின்னா, நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ண தான் போகிறோம். தட் இஸ் 13 மடங்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பராக தான் இருக்கும், 13 மடங்காக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்கக்கூடிய சுற்றளவு அப்படிங்கிறது 13 டிவைட் ஆகணும் சரிங்களா. அப்படி 13 டிவைட் ஆகக்கூடியது தான் ஆன்சர். தட் இஸ் 52 வந்து 13 டிவைட் ஆகும் அப்படின்னா 4 டைம் ஆகும் சரிங்களா. இது ஆகாது, இதுவும் ஆகாது, இதுவும் ஆகாது. ஸோ ஈஸியாக நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு நீங்கள் சால்வ் பண்ணும் ஏ லென்த் என்ன, பிரெத் என்ன, அதுக்கப்புறம் சுற்றளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. அடுத்த கேள்வி, இஃப் த பேஸ் ஆஃப் அ கோன் இஸ் நாட் சர்க்குலர் தென் இட் இஸ் கால்டு. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் இது ரிப்பீட்டடாக எக்ஸாமில் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்று உருளினுடைய அடிப்பக்கம் என்னென்னு கேட்குறாங்க, இல்லை கூம்பினுடைய அடிப்பக்கம் என்னென்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இது மூணில் நீங்கள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கூம்பின் அடிபாகம் வட்ட வடிவில் இல்லை எனில் அது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூம்பின் அடிபாகம் வட்ட வடிவில் இல்லை எனில் அது சாய்வு கூம்பு சரிங்களா, ஆப்ஷன் பி. புக்கில் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் கட்டி குறிப்பில் கொடுத்துருக்காங்க சரிங்களா, நோட்டில் ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த ஆர்க் லென்த் ஆஃப் அ செக்டார் இஸ் 66 சென்டிமீட்டர் அண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் 30 டிகிரி, ஃபைன் த ரேடியஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் எக்ஸாம்பிள் சம்னு சொல்லிட்டு, அதே எக்ஸாம்பிள் சம் தான் அதே பேஜில் இந்த 8.2 நைன் சென்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். வில்லி நிலம் 66 சென்டிமீட்டர் மற்றும் மைய கோணம் 30 டிகிரி கொண்ட வட்டக்கோண பகுதியின் ஆரம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது ஓகேங்களா. ஸோ மைய கோணம் கொடுத்துட்டாங்க, லென்த் என்னென்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஆர்க் லென்த்து வேணும்னா எல் இஸ் ஈக்குவல் டு டீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2πr அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது சரிங்களா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா r என்ன, ரேடியஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. சிம்பிளான வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 126 சென்டிமீட்டர் இருக்குது ஓகேங்களா, ஆப்ஷன் டி. எல்லா வேல்யூவும் தெரியும், டீட்டாவும் கொடுத்துட்டாங்க 30, இது 360, வில்லி நீளம் லென்த்தும் கொடுத்துட்டாங்க 66 சரிங்களா. 2 × 22/7 × r என்னன்னு தெரியாது. இப்போ வந்து 22 நம்ம டிவைட் பண்ணலாம், 22 அடித்தோம்னா 3 டைம்ஸ் ஓகே, இந்த 0 இந்த 0 அடிச்சிட்டோம் ஓகே, 3 கேன்சல் ஓகே. 12 அடித்தோம் அப்படின்னா 18 ஓகேங்களா, 18 × 7 தட் இஸ் r இஸ் ஈக்குவல் டு 18 × 7 ஸோ தட் இஸ் 18 × 7 அப்படிங்கிறது எவ்வளவு, 56 × 1 = 126 சரிங்களா, அவ்வளோதாங்க. அடுத்து ஃபைனலாக, இப் ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி பை ஏ பிளஸ் பி, ஃபைன் த வேல்யூ ஆஃப் 3 * (3)-1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்டார் பி அப்படின்னா இதை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை அப்படியே நம்ம இந்த வேல்யூஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வெளியே இருக்கக்கூடியதை அப்ளை பண்ணிக்கலாம். 3 * -1 அப்படின்னா என்ன பண்ணும், 3 × -1 ஏன்னா ஏபி பை ஏ ப்ளஸ் பி இதில் நான் அப்ளை பண்ணுறேன் சரிங்களா. அப்படின்னா 3 - 1 இப்படி பண்ணோன்னா -3/2 சரிங்களா. இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, இதுக்கு பதிலாக நான் -3/2 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறேன் சரிங்களா. அப்படின்னா 3 - -3/2 அப்படின்னு இப்போ எனக்கு வேல்யூ இருக்குது. இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், திரும்பவும் இதே ஃபார்மேட்டில் எழுத போகிறேன் சரிங்களா. 3 × -3/2 டிவிஷன் 3 - (+) இருக்குது தட் இஸ் +-3/2 சரிங்களா. ஒரே ஸ்டெப்பில் கூட எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், -9/2 டிவிஷன் எல்சிஎம் எடுத்தால் 6 வரும்,
சிக்ஸ் மைனஸ் த்ரீ பை டூ சரிங்களா, இந்த டூ கேன்சல், இட் இஸ் மைனஸ் நைன் பை த்ரீ அடித்தோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்து சிம்பிளான கணக்கு, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பாங்க, ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாட்களில் முடிப்பாங்க, பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றது கேள்வி. ஓகே, எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24, இது 3 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் 3 நாளில் செய்வாங்க, ஏ மட்டும் ரெண்டு யூனிட் ஒர்க்கை செய்வாங்க ஒரு நாள் அப்படின்னா, பி மட்டும் செய்யக்கூடிய வேலை என்னது, 3 - 2 தட் இஸ் 1 சரிங்களா. அப்போது ஏ மட்டும் பி மட்டும் இந்த வேலையை இந்த 24 யூனிட் ஒர்க்கை செய்யறதுக்காகக்கூடிய நாட்கள் 24 டேஸ். ஸோ இதோட இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சது ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பேப்பர் தான் ஓகேங்களா, கஷ்டமான கேள்வி அப்படின்னு கிடையாது, எல்லாமே புக்கிலிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக இது எல்லாமே சால்வ் பண்ணியிருக்க முடியும் ஓகேங்களா, அண்ட் ரெகுலராக கிளாஸஸ் வாட்ச் பண்ணியிருக்கவங்களும் இது ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாகவும் வந்திருக்கு, நீங்களாம் சால்வ் பண்ணாமே இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து ஜஸ்ட் செகண்ட்ஸில் மார்க் பண்ணிட்டு போகிற மாதிரியான சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதே போல் இன்னொரு கொஸ்டின்ஸோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதே போல் அதிகமான டீம்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்காக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் தமிழ் அண்ட் மேக்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நினைவு வரக்கூடிய நண்பர்கள் கிளை கொடுக்கப்பட்டுள்ள எனக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.